வணக்கம் நண்பர்களே நலம் தரும் தெய்வீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் விநாயக பெருமானுடைய அவதார தினமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருடைய பரிபூர்ண அருளையும் ஆசியையும் பெற நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எப்படி விரதம் இருந்து முறைப்படி விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யணுங்கிற வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் இவருடைய அவதார தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி கடைபிடிக்கப்படுது மிக எளிமையாக எல்லா இடத்துலையுமே அமர்ந்திருக்கும் தெய்வமாகவும் எல்லோருக்குமே இனியவராகவும் இருப்பவர் நம்ம விநாயக பெருமான் வீடுகளில் மட்டும் இல்லாமல் பொது இடங்கள்லேயும் பலரும் கூடி பெரிய அளவில் விநாயகர் சிலைகளை வச்சு வழிபாடு செஞ்சு அதை நீர்நிலைகளில் கரைக்கப்படுறது வழக்கமாக இருக்குது நம்ம பிள்ளையார் வாங்கும்போதும் சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் சரி என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி கணபதியை வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழில் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது இதுக்கு முன்னாலே அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே விநாயக பெருமானை உட்கார வைக்கிறதுக்கு தேவையான இடத்தை நம்ம வந்து தயார் செஞ்சு வச்சிடணும் முன்னாலே நீங்கள் வீட்டை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டோட நிலைவாசல் படியிலையும் பூஜை அறையிலையும் மாவெளி தோரணம் கட்டிக்காங்க பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுட்டு எல்லா சாமி படங்களுக்கும் பூக்கள் எல்லாம் சூட்டி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு விநாயகர் வைக்க போகிற இடத்துல ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பச்சரிசி பரப்பிவிட்டு அதில் வாழைப்பழம் பாக்கு இதையெல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு மனை வச்சு அதுக்கு மேலே சுத்தமான ஒரு வெள்ளை நிறத்தில் துணி போட்டுக்கங்க அந்த மனை பலகை மேலே கடையில் போயிட்டு நீங்கள் பிள்ளையாரை வாங்குறீங்க அப்படின்னா வாங்க போகும்போது ஒரு தாம்புல தட்டில் கொஞ்சமாக அரிசி மஞ்சள் அருகம்புல் இதையெல்லாம் பரப்பி அதுக்கு மேலே பிள்ளையார வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வாசலில் கற்பூரம் ஏற்றி பிள்ளையார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே அழைச்சிட்டு வாங்க கணபதி வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பட்டு துணி அல்லது காவி துணி உடுத்தி கொஞ்சமாக பூ வச்சு அதுக்கப்புறமா அவருக்கு சந்தனை பொட்டு வச்சு மலர் அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச அருகம்புல் அல்லது ஏருகம்பூ மாலை சூட்டி அவரை மனையில் அமர வச்சு வழிபாடு செய்யலாம் அவருக்கு முன்னாடி ஒரு கலசம் வச்சு பூஜை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா வாழையில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக அரிசியை பரப்பி வச்சு கலசத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மஞ்சள் குங்குமத்தை சேர்த்துக்காங்க அடுத்த ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதுல ஃபுல்லா மஞ்சளை தடவி குங்குமத்தால் ஸ்வஸ்தி குறியீடு போட்டுக்காங்க அடுத்து கும்பத்துக்கு மேலே மூன்று வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்காங்க கலசம் பக்கத்தில் ஒரு மஞ்சளால் பிடிச்ச கணபதியை செஞ்சு முதல்லையே வெற்றிலை மேலே வச்சுக்காங்க அதுக்கப்புறமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை நீங்கள் விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் பலகாரங்கள் இதையெல்லாம் செஞ்சு படைங்க அடுத்து முக்கியமாக அரசங்குச்சி துளசி குச்சி எருக்கங்குச்சி இதையெல்லாம் கொஞ்சமா பொட்டுக்கடலை வெல்லம் அரிசி அது கூட ஒரு நாணயம் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கணபதிக்கு வந்து மடி கட்டுங்க அவரை கரைக்க அனுப்பும் போது இருக்கும் அரசங்குச்சி துளசி குச்சி எருக்கங்குச்சி இதையெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வழிபாடு செய்யும் போது கலசம் பக்கத்துல ஒரு குத்து விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க அந்த குத்து விளக்கு பக்கத்திலேயே ஆறு எருக்கம் இலை வச்சுக்கோங்க அந்த எருக்கம் இலைக்கு மேலே ஆறு அகல் விளக்கு வச்சு ஏத்துங்க அதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம் அடுத்து எந்த பொருளை வச்சு நீங்கள் மாலை செஞ்சு விநாயக பெருமானுக்கு போட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை சாத்துறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் அருகம்புல் மாலை எருகம்பூ மாலை கொண்டை கடலை மாலை இதையெல்லாம் கூட சாத்தலாம் நூற்றி எட்டு கொண்டை கடலையை தண்ணீரில் ஊற வச்சு மாலையாக கோத்து அந்த மாலையை நீங்க விநாயக பெருமானுக்கு போடும்போது உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வீட்டுல சுபிட்சம் உண்டாகும் மஞ்சள் பிடிச்சி வச்ச பிள்ளையாருக்கு முதல்ல நீங்க அர்ச்சனை செஞ்சிடுங்க தூப தீப ஆராதனை கலைகள் எல்லாம் காட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெரிய பிள்ளையாருக்கு வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு வீட்டிலையாக இருந்தாலும் சரி இல்லை பொது இடத்துல வைக்கப்பட்டுள்ள பிள்ளையாராக இருந்தாலும் சரி சிலர் மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீர்நிலைகளில் கரைக்க எடுத்துகிட்டு போகிறது வழக்கம் இப்போது முதல்ல கணபதிக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்க கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை உடைச்சி பூஜைக்கு வைக்கலாம் பூஜை செய்ய ஏற்ற நேரம் பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி இருக்கிற வரைக்கும் அன்றைய நாள் முழுவதுமே வந்து பூஜை செய்ய ஏற்ற நேரம்தான் சதுர்த்தி திதி வந்து பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் தான் வருது ராகு காலம் எமகண்டம் இதெல்லாம் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் காலை நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறதா இருந்தால் காலை பத்து மணிலருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது மாலை நேரத்தில் பூஜை பண்ண வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் மட்டும்தான் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி திதி வந்துடுறதுனால மாலை வேலையில் பூஜை பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது இந்த வருடம் வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது ஆகஸ்ட் முப்பது முன்னாள் அன்றைக்கே மாலை மூன்று இருபத்தி ஆறு மணிலேருந்து சதுர்த்தி திதி தொடங்குது அந்த நேரத்துலேருந்தே நீங்கள் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்த நாள் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அந்த நேரம் வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா மாலை வேளையில் நான்கு நாற்பத்தி ஐந்து மணிலேருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா காலையில் பத்து மணிலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் மாலை நேரத்துல சதுர்த்தி திதி முடிஞ்சிரும் அதனால் காலையிலேயே வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்